டிராக்டர் ஓட்டியும் நாற்று நட்டும் வினோதமாக திமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் மெய்யநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளான சிட்டாங்காடு, திருநாளூர், ஆவணத்தாங்கோட்டை உள்ளிட்ட சுமார் 10க்கும் மேற்பட்ட ஊராட்சி பகுதிகளில் நாற்று நட்டும் டிராக்டர் ஓட்டியும் பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிட்டாங்காடு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் அருகே வயலில் நாற்று நட்டுக் கொண்டிருந்த பெண்களை சந்தித்து பின்னர் அப்பகுதியில் டிராக்டர் ஓட்டியும் இணைந்து நாற்று நட்டும் வாக்குகள் சேகரித்தார். இதேபோன்று திருநாளூர் பெண்கள் ஆறு சேர்ந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பகுதியில் அமைந்திருந்த ஒரு தேநீர் கடைக்கு சென்று தேநீர் போட்டபடியே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய மெய்யநாதன் ஆகிய தனக்கு வாக்களிக்குமாறு வாக்குகள் சேகரித்தார். பின்னர் வாக்காளர்கள் மத்தியில் பேசிய வேட்பாளர் மெய்யநாதன், கடந்த 10 வருடமாக அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு ஒன்றுமே செய்தது கிடையாது. நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னால் முடிந்ததை செய்துள்ளேன். முதியோர் உதவித்தொகை, சுய உதவி குழு கடன்கள், 100 நாள் வேலை என அனைத்தையும் நிறுத்தியதுதான் பழனிசாமியின் அரசு. மேலும் எதிர்வரும் June 3 நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தலைவர் ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்கும் பொழுது அத்தனை ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் 4000 நிவாரண தொகை வழங்கப்படும். பெண்கள் அத்தனை பேரும் இலவசமாக பஸ் பயணம் செய்யலாம் உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் அறிவிக்கை குறித்தும் பேசினார். வாக்கு சேகரிப்பின் போது அறந்தாங்கி ஒன்றிய பொருளாளர் சண்முகநாதன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் மகாதேவன், CPM தேர்தல் பாலு, உத்தமநாதன், மணிமொழியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். அடுத்த கொடுக்க ₹100 இதெல்லாம் பரவாயில்லைங்க. இந்த ரேஷன்ல அரிசி கொடுக்கறாங்கல்ல, அந்த அரிசியை வாங்கி யாராவது சாப்பிட முடியுமா? கோழி கூட சாப்பிட மாட்டேங்குதுன்னு வேதனையோடு சொல்றாங்க. அதனால இந்த ஆட்சி மாற்றம் மாறினால்தான், இந்த ஊழல் ஆட்சி போனால்தான், திமுக ஆட்சிக்கு வந்தால்தான் நமக்கு இந்த மக்களுக்கான வாழ்க்கை அணைகி இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்க. குறிப்பா நம்ம பிள்ளைகள்லாம் நிறைய படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு அரசாங்க வேலைக்காக காத்திருக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி, ஒருத்தருக்கு கூட அரசாங்க வேலை வந்து சேருது. திமுக ஆட்சியில் இருந்தப்போ தலைவர் கலைஞர் ஐயா 2006-11 ஆட்சி காலத்தில் 600,000 பேருக்கு அரசாங்க வேலை கொடுத்தான். 600,000 பேருக்கு அரசாங்க வேலை என்றால் 600,000 குடும்பங்களை வாழ வைத்தவர் தலைவர் கலைஞர். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சருடைய சொத்து மதிப்பு என்ன? 75,000 கோடி ரூபாய். விஜயபாஸ்கர் போன்ற அமைச்சருடைய சொத்து மதிப்பு என்ன? எண்ணிப்பாருங்கள். நரேந்திர மோடி மிரட்டிக்கிட்டே இருக்கார், எப்ப வேணாலும் உங்க சொத்தெல்லாம் ரைடு பண்ணி கொண்டு போயிருக்க. அமைச்சர் வீட்டுகள்லாம் ரைடு நடந்துட்டு, எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நாங்கள் எதிர்கட்சி, எதிர்கட்சியாக நின்று மக்களிடத்தில் இந்த ஆட்சியுடைய அவலங்களை சொல்லி உங்களிடத்தில் வாக்கு கேட்பதற்காக வந்திருக்கிறோம். ஆகவே இந்த தேர்தலான முக்கியமான தேர்தல் என்று சொன்னது காரணம், கொரோனா பேரிட காலம், 5000 கொடுக்க சொன்னார் முதலமைச்சர், முதலமைச்சர் பார்த்து தலைவர் தளபதி. ஆனால் பழனிசாமி வெறும் 1000 தான் கொடுத்தார், 4000 கொடுக்கல. அதை கவனத்தில் எடுத்து இன்றைக்கு தலைவர் முதலமைச்சர்